ஆதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறது. நீதிபதியினுடைய அறையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கிறது. சுமார் 2.5 மணி நேரமாக இந்த விசாரணையானது நடைபெற்றது. சுமார் 2.5 மணி நேரமாக நடைபெற்ற இந்த வாதங்களுக்கு பிறகு சற்று நேரத்தில் நீதிபதி தீர்ப்பை வழங்க இருக்கிறார். ஓபிஎஸ் இபிஎஸ் என இருதரப்பு வாதங்களும் காரசாரமாக நடைபெற்று முடிந்தன. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பொதுக்குழுவிற்கு தடையா தடையில்லையா இல்லை தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுமா என்ற பல கேள்விகளும் எழுந்து வருகின்றன. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பிலமது செய்தியாளர் மதியழகன் உள்ளார். மதியழகன், சுமார் 2.5 மணி நேரமாக நடைபெற்ற இந்த விசாரணையினுடைய முடிவில் இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி கிருஷ்ண ராமசாமி அமர்வானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விவரம். அதிமுக பொதுக்குழு தடை கோரி 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. நாளை பொதுக்குழு நடத்தலாம், ஆனால் அந்த பொதுக்குழுவில் கட்சி விதிகளில் திருத்தம் செய்யக்கூடாது என்ற மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அனைத்து மனுக்களுமே நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு பிற்பகல் 2.5 மணி அளவில் விசாரணையானது தொடங்கி தற்போது முடிவடைந்திருக்கிறது. சுமார் 2.5 மணி நேரம் ஒரு மராத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த முறையிலான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றது. இரண்டு தரப்பிலுமே, அதாவது 3 தரப்பிலுமே மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். இதில் பொதுவான ஒரு வாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு நடத்தலாம், ஆனால் கட்சி விதிகளில் திருத்தம் செய்யக்கூடாது அது போன்ற வாதங்கள் தான் முன்வைக்கப்பட்டன. ஓ பன்னீர்செல்வம் தரப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 23 தீர்மானங்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. நேற்று மாலைதான் அது எங்களுக்கு அளிக்கப்பட்டது. அது மின்னஞ்சல் மூலமாகத்தான் எங்களுக்கு அனுப்பினார்கள். அது அனைத்திற்குமே ஒப்புதல் அளித்து நாங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டோம். அந்த 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்கள் எதையுமே பொதுக்குழுவில் அவர்கள் கொண்டு வரக்கூடாது. மற்ற விவகாரங்களை நாம் விவாதிக்கலாம், அது தொடர்பாக பேசலாம், ஆனால் தீர்மானம் என்பது அந்த 23 தீர்மானமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல பொதுக்குழுவினுடைய நிகழ்ச்சி நிரல் அந்த அஜெண்டாவை முன்கூட்டியே வழங்க வேண்டும் என்று பொதுக்குழு உறுப்பினர் கேட்க முடியாது. ஏனென்றால் பொதுக்குழுவினுடைய அஜெண்டா என்ன என்பதை இப்போ ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். அவர்களுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதே போல ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமல் பொதுக்குழுவில் எந்த ஒரு விஷயத்தையும் பேசவோ அல்லது தீர்மானமாகவோ கொண்டு வரவோ முடியாது. ஏனென்றால் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் என்பது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். அவர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் இருவருக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமல் எந்த விதமான அஜெண்டாவையோ அல்லது தீர்மானங்களையோ கொண்டு வர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் பொறுத்தவரைக்கும் பொதுக்குழுவில் இதுதான் நடக்க வேண்டும், இது நடக்கக்கூடாது என்று எந்த விதமான உத்தரவாதமும் அளிக்க முடியாது. ஏனென்றால் பொதுக்குழுவை பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிமுகவில் அதிகாரம் கொண்ட அமைப்பு, அதை அனைவருக்குமே தெரியும். கட்சி விதிகளை சேர்ப்பதோ நீக்குவதோ என அனைத்திற்குமே பொதுக்குழுவுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. எனவே பொதுக்குழுவில் திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நடத்த வேண்டும், இது நடத்தக்கூடாது என்ற எந்தவித உத்தரவாதமும் அளிக்க முடியாது. அதற்கு கட்சியிலும் விதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நாங்கள் தற்பொழுது இந்த 23 தீர்மானங்களை அவர்களுக்கு அளித்திருக்கிறோம். வேறு ஏதேனும் நாளை நடைபெறுமா என்ற உத்தரவாதம் எங்களால் அளிக்க முடியாது. அதே போல இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் முறையான விதிகளை பின்பற்றியே பொதுக்குழு கூட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு கூட்டுவது தொடர்பாக June 2 நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன. அனைத்தும் தயாராக இருக்கின்றன. அடையாள அட்டை, வாகனங்களுக்கான பாஸ்கள் என அனைத்துமே தயாராக இருக்கக்கூடிய சூழலில் இந்த நேரத்தில் அவர்கள் இந்த இடைக்கால நிவாரணம் கோரிய மனுக்கள், அதாவது பொதுக்குழுவுக்கு தடை கோரி மேலும் பொதுக்குழுவில் திருத்தம் செய்யக்கூடாது போன்ற மனுக்களை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கும் எந்த நிவாரணத்தையோ அல்லது இடைக்கால உத்தரவுகளையோ நீதிமன்றம் பிறப்பிக்க கூடாது. ஏனென்றால் இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரைக்கும் சுமார் 2600 பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 40-50 பேர் வரை இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு எதிர்பார்ப்புடன் இந்த பொதுக்குழுவுக்கு வரவுள்ள நிலையில் நாளை இந்த பொதுக்குழு நடக்கவில்லை என்றாலோ அல்லது அவர்கள் கேட்கும்படியான, அதாவது விதிகளில் மாற்றம் செய்யக்கூடாது மற்ற போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருந்தாலோ
அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாவார்கள். அது மட்டுமில்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுதான் உச்சபட்சம். பொதுக்குழுவில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டியதுதான் ஜனநாயகம். பெரும்பான்மை உறுப்பினர்களினுடைய ஜனநாயகத்திற்கு எதிராக செய்ய முடியாது, அதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மிக தெளிவாக அவர்கள் கூறியது என்னவென்றால், எங்களுக்கு அளித்த தீர்மானத்தை மீறி அவர்கள் எந்த தீர்மானமும் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரவும் முடியாது. ஏனென்றால் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒருங்கிணைப்பாளரினுடைய ஒப்புதல் அவசியம். எனவே இந்த 23 தீர்மானங்களுக்கு மட்டுமே எங்களது ஒப்புதல் இருக்கிறது. இந்த 23 தீர்மானங்களை தவிர வேறு ஏதும் கொண்டு வந்தால் அதற்கு எங்களது ஒப்புதல் கிடையாது. எனவே அதனை அவர்கள் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே போல ராம்குமார் ஆதித்தன், கே சி பழனிசாமி ஆகியோரும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இருவரையுமே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக பதவி அவர்களுக்கு வழங்கியதே தவறு என்று நாங்கள் தாக்கல் செய்த மனு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அழைப்பு எடுத்திருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவை அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருவரும் அடிப்படை உறுப்பினரே கிடையாது. சுயநிலை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியினுடைய மகன், அவர் அடிப்படை உறுப்பினரே கிடையாது. அதே போல ராம்குமார் ஆதித்தன், அவரும் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினரே கிடையாது. அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினரே இல்லாத ஒருவர் எவ்வாறு பொதுக்குழுவிற்கு தடை கோரி மனு தாக்கல் செய்ய முடியும்? எனவே ராம்குமார் ஆதித்தனுடைய மனுவை ஆரம்ப கட்ட நிலையிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே போல பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், அவர் இந்த பொதுக்குழுவில் திருத்தங்கள் செய்வதற்கு தடை விதிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரது மனுவுக்கு பதிலளித்த எடப்பாடி தரப்பை பொறுத்த வரைக்கும் தீர்மானங்களை, அதாவது அஜெண்டாக்களை முன்கூட்டியே வழங்க இயலாத நிகழ்வு என்பது கடந்த காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்த போதும், அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த பொழுது நடைபெற்ற பொதுக்குழுவின் போது கூட அஜெண்டா என்பது முன்கூட்டியே வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அவர்கள் காலத்தில் நடந்த செயல்களை தற்பொழுது இவர்களுடன் ஒப்பிடக்கூடாது, அவர்கள் இருவரும் வேறு என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. இது போன்று பல்வேறு தரப்பிலும் காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக அந்த கட்சி விதிப்படி என்ற வாத பிரதிவாதங்கள் நடைபெற்ற பொழுது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் பல்வேறு காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டுக்கொண்டார். நீதிபதி பொதுவாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அஜெண்டாவில் இல்லாத ஒரு நிகழ்வை எழுப்பக்கூடாது என்கிறீர்கள், ஆனால் உறுப்பினர் ஒருவர் அதற்கு விருப்பப்பட்டால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை முன்மொழிவது என்பது வேறு, அதை எழுப்புவது என்பது வேறு. எந்த பொதுக்குழு உறுப்பினரும் ஒரு விஷயத்தை முன்மொழியலாம், ஆனால் அதனை எழுப்பது என்பதுதான் கூடாது என்பது போன்ற ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. சில நேரங்களில் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி சண்முகத்திற்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பினுடைய வாதங்களும் இருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார். நீதிபதியினுடைய அறையில், அதாவது சேம்பரில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த உத்தரவானது வரும் நாம் எதிர்பார்க்கலாம். நீதிபதியும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார், இங்கு வாதாடக்கூடிய அனைத்து தரப்பினருமே பெரும்பாலானோரை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவிற்கு தடையை யாரும் கோரவில்லை, பொதுக்குழு நடத்தலாம் ஆனால் கட்சி விதிகளில் திருத்தம் செய்யக்கூடாது என்ற ஒரு வாதத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தை நீதிபதியும் விசாரணையின் பொழுது தெரிவித்தார். அதை வைத்து நான் பார்க்கும் பொழுது கட்சி விதிகளில் திருத்தம் செய்வது தொடர்பாகத்தான் இந்த உத்தரவானது இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் சுரேன் பழனிசாமி ஆகட்டும், ராம்குமார் ஆதித்தன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பையே மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை தான் எடப்பாடி பழனிசாமி மீது முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நாங்கள் அது போன்று எதுவும் சொல்லவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். நாளை பொதுக்குழுவில் என்ன வேண்டாமலாம் நடக்கலாம் என்று எடப்பாடி தரப்பு சொல்வதன் மூலம் அவர்கள் எதற்கும் சுமிந்து விட்டார்கள், பூனை குட்டி வெளியே வந்து விட்டது என்று சுரேன் பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
மதியழகன் அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த நிலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்பாக வந்து பொதுக்குழு கூடின நேரங்களில் வந்து அஜந்தா வந்து எப்போதுமே வெளியிடப்பட்டதே கிடையாது. விதிகளில் வந்து திருத்தம் செய்வதற்கு வந்து பொதுக்குழுவுக்கே அதிகாரம் இருக்குது அப்படின்னு இபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து அஜெண்டா தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதா காலத்திலிருந்தே அவர் வந்து அவங்க கூட இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கேள்வி எப்படி உகந்ததாக இருக்கு? அவர்களை பொறுத்த வரைக்கும் அஜெண்டா என்பது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தெரிய வைக்க வேண்டியதில்லை. அது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் அவர் அதைத்தான் தெரிவிக்கிறார். கட்சியினுடைய நிகழ்ச்சி நிரல் அஜெண்டா போன்றவை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதனை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஆனால் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தமக்கே தெரியாமல் அவர்கள் எந்தவித அஜெண்டாவையும் பொதுக்குழுவில் முன்வைக்க கூடாது, முன்வைக்க முடியாது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாதமாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவி இருந்த பொழுது அனைத்துமே அவரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அனைத்து முடிவுமே அவர்கள் எடுப்பதாக இருந்தது. அப்பொழுது யாரும் அதனை எதிர்க்கவில்லை. ஆனால் தற்பொழுது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பதவி இரண்டு பதவிகள் இருக்கக்கூடிய சூழலில் அனைத்தையுமே நாங்கள் இருவரும் கலந்தாலோசித்துதான் முடிவெடுப்போம், தன்னிச்சையாக இந்த முடிவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பால் எடுக்க முடியாது என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அஜெண்டா என்பது முன்கூட்டியே வழங்க வேண்டும் என்று கட்சி விதிகள் எதுவும் கிடையாது. ஆனால் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தமக்கு வழங்கப்பட வேண்டும், தமக்கு தெரியாமல் வேறு எந்த தீர்மானங்களோ நிகழ்ச்சி நிரலோ இருக்கக்கூடாது என்பதுதான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. சுரேன் பழனிசாமி வாதிடும் பொழுது அவர் தரப்பு வழக்கறிஞர் விஷயத்தை குறிப்பிட்டார். தற்பொழுது அதிமுகவில் இவ்வளவு பேசுகிறார்கள், ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது எந்த விதமான பிரச்சனையுமே வந்தது கிடையாது. அப்பொழுதும் கூட இந்த அஜெண்டாவை முன்கூட்டியே கொடுக்க வேண்டும், இதெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்ற போன்ற ஒரு சூழலே இருந்தது கிடையாது. அது பொதுச் செயலாளரினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்தது என்று தெரிவிக்கின்றது. அதைத்தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பொதுக்குழு பொதுச் செயலாளர் இருந்த பொழுது அனைத்துமே அவரினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. அந்த பதவி ஒழிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பதவிகள் இரண்டு பதவிகள் உருவாக்கப்பட்ட பொழுது அதை வந்து இந்த பொதுக்குழுவினுடைய அஜெண்டா மற்றும் தீர்மானங்கள் அனைத்துமே ஒருங்கிணைப்பாளருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அவருக்கு தெரியாமல் திடீரென்று பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிய கூடாது, முடியாது என்பது ஓப்பனிங் செல்வத்தினுடைய வாதமாக இருந்தது. இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழங்கியிருக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்மானம் திடீரென்று நிறைவேற்றக்கூடாது என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் 2017 இவர்கள் இருவரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது முன்கூட்டியே எதுவுமே தெரிவிக்காமல் திடீரென்று அந்த பொதுக்கூட்ட அரங்கில்தான் இது போன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, இப்பொழுது தெரிவிக்கிறார்கள் என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே ஓ பன்னீர்செல்வம் தரப்பை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவிற்கு அதாவது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனைத்துமே முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டிய அதாவது நிகழ்ச்சி நிரல் தீர்மானங்கள் அனைத்துமே தெரிவிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தமக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் தீர்மானம், இதுதான் நிகழ்ச்சி நிரல் என்று முன்கூட்டியே அனைத்தையுமே திட்டமிட முடியாது. திடீரென்று அங்க இருக்கக்கூடிய சூழல்களை பொறுத்து அது மாறும், இந்த தீர்மானத்தை மீறி வேற தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாது என்று என்னால் எந்த விதமான உத்தரவும் அளிக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மதியழகன், அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா 2017 வந்து திருத்தங்கள் செஞ்சாங்க, தொடர்ந்து 2021 திருத்தங்கள் செஞ்சாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் வந்து திருத்தம் செய்ய இருக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் வந்து வாதங்களில் முன்வைச்சாங்க, அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட இது 2 கோடி தொண்டர்களினுடைய வாழ்க்கை தொடர்பான பிரச்சனை இது, அதனால வந்து இந்த பொதுக்குழு கூடுறதுக்கு வந்து தடை விதிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பற்றியும் சொல்லுங்கள்.
இபிஎஸ் தரப்பு தான் இந்த வாதத்தை முன்வைத்திருந்தது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் 2 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரைக்கும் பல்வேறு அதாவது மொத்தம் 2600 உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே இந்த பொதுக்குழுவிற்கு தடை விதிப்பதோ அல்லது இந்த சட்ட விதிமுறைகளில் திருத்தம் செய்வதற்கோ எந்த விதமான தடை விதிக்கக்கூடாது. ஏனென்றால் இது தொண்டர்களுடைய வாழ்வு சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய உரிமை உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சுமார் 40-50 தொண்டர்கள் வருவார்கள். அவர்கள் பல்வேறு எதிர்பார்ப்புடன் வரக்கூடிய ஒரு சூழலில் இது போன்று எந்த தடையும் விதிப்பது என்பது அவர்களுக்கு முரணாக இருக்கும். எனவே நாம் இது போன்ற ஒரு தடையும் விதிக்கக்கூடாது என்றுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மற்றவர்கள் தரப்பில் வாதிடப்பட்ட பொழுது கூட பொதுக்குழுவிற்கு அவர்கள் தடை என்று கேட்கவில்லை, விதிகளில் தான் திருத்தம் செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது மற்றொரு ஓபிஎஸ் தரப்பிலும் கூட ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றத்திற்கு வெளியே பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன, அது அனைத்தையுமே நாம் நீதிமன்றத்திற்குள் தெரிவிக்க முடியாது. அதே போல வாத பிரதிவாதங்களும் கூட ஒரு இளைமறை காயாக தான் நடைபெற்றன. பொதுவாகவே அவர்கள் இந்த விஷயத்தை பேசவில்லை. எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், இதுதான் நடக்கும், இது நடக்காது என்பது எங்களால் அறுதியிட்டு கூற முடியாது, எது வேண்டுமானால் நடக்கலாம், அது ஒற்றை தலைமை குறித்த தீர்மானமாக கூட இருக்கலாம் என்பது போன்ற வாதங்கள் வெளிப்படையாக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை. எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த எங்களுக்கு அனுப்பிய தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என்றுதான் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நேற்று அனுப்பப்பட்ட அந்த 23 தீர்மானங்களில் ஒற்றை தலைமை அதாவது பொதுச் செயலாளர் குறித்த எந்த தீர்மானங்களும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை ஒற்றை தலைமை அல்லது பொதுச் செயலாளர் என்ற ஒரு தீர்மானம் இருந்திருந்தால் அதனை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு நேற்றே நிராகரித்திருக்கும். தற்பொழுது வரை அதிமுகவினுடைய அந்த 23 தீர்மானங்களில் ஒற்றை தலைமை தீர்மானம் இல்லை என்பது தெளிவாகிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.